விழுங்கச் செந்தூரம். தேவையான பொருட்கள்: லிங்கம் ஒரு பலம், சாம்பிராணி ஒரு பலம், கற்பூரம் ஒரு பலம், நுணாப்பட்டை இரண்டு பலம், வரட்டி ஐந்து எண்ணிக்கை. தேவையான கருவிகள்: மண் சட்டி அல்லது மண் பாத்திரம், மண் அகல்கள் இரண்டு, துணி, தீப்பெட்டி, கல்வம் மற்றும் அரைகருவி. முறை: கவசித்து எரித்து பின் புடமிட்டெடுத்தல். செய்முறை: முதலில் தேவையான அளவு லிங்கத்தினை, அதாவது ஒரு பலம் லிங்கத்தினை எடுத்துக்கொள்ளவும், அதனை முறைப்படி சுத்தி செய்து கொள்ளவும். சாம்பிராணி மற்றும் கற்பூரத்தை கல்வத்திலிட்டு நன்றாக அரைக்கவும். அது பசை போலாகும். இப்பசையை ஒரு துணியில் தடவிக்கொள்ளவும். பின் இத்துணியால் லிங்கத்திற்கு கவசம் செய்யவும். கவசித்த லிங்கம்: இதனை ஒரு மண் சட்டியின் நடுவே வைத்து எரிக்கவும். இவ்விதம் ஏழு முறை செய்யவும். நுணாப்பட்டையை இடித்து பொடித்து சூரணமாக்கிக் கொள்ளவும். இதனை ஒரு மண்ணகலில் லிங்கத்திற்கு கீழ்மேலாக வைத்து மேலகல் கொண்டு மூடி சீலை மண் செய்யவும். பின் ஐந்து வரட்டியில் புடமிட்டு எடுத்துக்கொள்ளவும். அதன் பிறகு லிங்கத்தை எடுத்து கல்வத்திலிட்டு நன்றாக அரைத்து பொடித்துக் கொள்ளவும். இதுவே லிங்கச் செந்தூரம் செய்கின்ற முறையாகும். லிங்கச் செந்தூரம். லிங்கக்கட்டு செந்தூரம். அளவு 65 மில்லிகிராம். தீரும் பிணிகள்: குளிர் சுரம் மற்றும் எல்லா வகையான சுரங்களும் குணமாகும். வாதம் மற்றும் கபம் சார்ந்த நோய்கள் குணமாகும். மேகப்பிணிகள் விலகும். கவனத்தில் கொள்ள வேண்டியவை: லிங்கத்தை செந்தூரமாக்குகின்ற இந்த வினையின் போது எரித்தலை மிக கவனமாக செய்ய வேண்டும். கவசித்த லிங்கத்தை சட்டியின் நடுவே வைத்து எரிக்கின்ற போதும் புடமிடுகின்ற போதும் வெளிவரும் புகைக்கு எதிரே நிற்பதை தவிர்க்கவும். இதுவே கவனத்தில் கொள்ள வேண்டியவையாகும்.